வணக்கம். எப்போவுமே அப்பா அம்மாவுக்கு முன்னாடி வந்து மேடையில் தமிழ் பேசுகிறது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பட் இது முன்னாடி எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லணும். அம்மு, இளவரசர், சத்யராஜ் சார், ஆன்சன், விவேக், எல்லாமே இவ்வளோ நல்லா பேசுகிறதுக்கு. ஞானவேல், தேங்க்யூ ஸோ மச். தம்பி, ஒரு இது எனக்கு ஒரு படம் இல்லை, ஒரு சென்டிமெண்ட். ஏன்னா இது என் தம்பியோட முதல் படம், ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபில்ம் ஆஸ் அ ப்ரொடியூசர். ஸோ இட்ஸ் அ வெரி இமோஷ்னல் ஃபீலிங். அம்மா வந்தாங்க ஒரே ஒரு வாட்டி செட்டுக்கு, பாம்பேலேருந்து அம்மா வந்தாங்க. அவங்களுக்கு நான் வந்து யூஸ்வலாக கேட்குற மாதிரி கேட்டேன், தட் அம்மா சாப்பிட்றீங்களா, ஏதாவது வாண்ட் சம் ஜூஸ். நோ நோ நோ, ஐ ஹவ் நாட் கம் ஆஸ் அ ஹீரோயின்ஸ் மதர் ஹியர், திஸ் இஸ் மை சன்ஸ் ஃபில்ம், ஐ ஹவ் பின் டேக்கன் கேர் ஆஃப், அப்படி சொன்னாங்க. அப்போது அவங்க கண்ணில் இருக்கிற ஒரு பெருமை, ஒரு சந்தோஷம்னா, இது வரைக்கும் ஐ ஹவ் நாட் சீன் இட் இன் எனி ஆஃப் மை ஃபில்ம்ஸ். ஸோ இது எனக்கு ஒரு பெரிய சென்டிமெண்ட். அண்டு இது ஒரு நாட் ஓன்லி ஆன் ஸ்க்ரீன் ஃபேமிலி ஃபில்ம் மாதிரி இருந்துச்சு, இது ஆஃப் ஸ்க்ரீன் ஆல்சோ ஒரு ஃபேமிலி ஃபில்ம். ஜீத்து சாரோட ஃபேமிலி, அவர் ஃபுல் சிவகுமார் குடும்பம், பாம்பே ஃபேமிலி, எல்லாமே இந்த ஷூட்டிங் வந்தாங்க. இட் வாஸ் ரியலி லைக் டூயிங் அ ஃபேமிலி ஃபில்ம். அண்ட் எனக்கு யூஸ்வலாக பாம்பேலேருந்து யாருமே வரமாட்டாங்க, என் தம்பியோட ஒய்ஃப் மன்மீத் வந்திருக்காங்க. ஸோ எனக்கு இது ஒரு பெரிய விஷயம். இது மை பீப்புள் ஆர் சீயிங் அவர் ஒர்க். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மன்மீத் ஃபார் கம்மிங். அண்ட் இந்த படத்தோட பேர் ஆல்சோ கடைசியில் தேவ் கெப்ட் இட் ஆஸ் தம்பி. ஸோ ஐ ஃபீல் த ஹோல் யூனிவர்ஸ் ஹேஸ் ஒர்க் டுவர்ட்ஸ் திஸ் ஃபில்ம் ஃபார் மீ அண்ட் மை யங்கர் பிரதர். ஸோ ரொம்ப ரொம்ப இது எனக்கு ரொம்ப இமோஷ்னலான ஒரு ஃபில்ம், ஐ எம் வெரி அட்டாச் டு இட். ரெண்டாவது ரீசன், காரணம், வை திஸ் ஃபில்ம் இஸ் வெரி ஸ்பெஷலிஸ்ட், இன்னொரு தம்பி, ரொம்ப முக்கியமான ஒரு தம்பி, கார்த்தி. கார்த்தி இந்த படத்தில், கார்த்தி கூட ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் ஆக்டிங். நினைக்கவே இல்லை தட் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அண்டு எதுவும் ஒரு ஷூட்டிங்கில் போகிற மாதிரியே இல்லை, இட் வாஸ் லைக் பீங் இன் த ஹவுஸ், வீட்டில் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. அப்படி தான் வி ஆக்டட் டுகெதர். எமோஷ்னல் சீன்ஸு ரொம்ப ஈஸியாக, ஐ திங்க் வி ஜஸ்ட் ஃபெல்ட் இட், அந்த பிரதர் சிஸ்டர் ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ வி ஜஸ்ட் ஃபெல்ட் இட் அண்ட் அப்படியே ரொம்ப ஸ்மூதாக பண்ணிட்டோம். உன்னே ஒன்று நான் கார்த்தி பற்றி கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். நான் எப்போவுமே ஹீரோஸ் பற்றி மேடையில் பேசுவேன், ஐ வாண்ட், ஐ கேனாட் டாக் விதவுட் தேட். ஸோ ஒரு ஹீரோ படம் பண்ணுறப்போ, ஸ்பெஷலி கார்த்தி கூட ஒர்க் பண்ணுறப்போ, எல்லா ஆர்டிஸ்ட்க்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கும். நீங்கள் பருத்திவரன்லேருந்து கைதி வரைக்கும், அண்ட் இப்போ கூட இன் தம்பி, நாட் ஜஸ்ட் ஸ்டாரிங் பிகாஸ் ஒரு பட்ஜெட் இருக்குது அதனால தான் ஸ்டார் பண்ணியிருக்காங்க, இட்ஸ் நாட் லைக் தேட். எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு டிக்னிட்டி இருக்குது படத்தில், அண்ட் கார்த்தி டஸ் இன் இன்டர்ஃபியர் இன் தேட். ஹி மேக் ஷுர் தட் எவ்ரி ஆர்டிஸ்ட் ஹேஸ் தியர் ஸ்பேஸ் இன் த ஃபில்ம். அண்ட் நல்ல கதைகள் சூஸ் பண்ணுறாங்க, அண்ட் ஹீ இஸ் சூஸிங் த ஸ்கிரிப்ட், ஹீ இஸ் சூஸிங், ஹீ இஸ் கோயிங் ஃபார் வாட் த ஸ்கிரிப்ட் டிமாண்ட்ஸ். ரொம்ப பெருமையாக இருக்குது, ஏன்னா இந்த கான்ஃபிடென்ஸ், நான் இதை நிஜமாகவே சொல்கிறேன், நான் ரஜினி சார்கிட்ட பார்த்துருக்கேன். நான் சந்திரமுகி பண்ணுறப்போ அவங்க ஃபர்ஸ்ட் டே வந்து சொன்னாங்க, தட் ஜோ, திஸ் இஸ் யோர் ஃபில்ம், இது ஒரு இதோட டைட்டில் இஸ் சந்திரமுகி, இது உங்கள் ஃபில்ம். அப்போ தான் நினச்சேன், வாவ், யூனோ வாட் அ கான்ஃபிடென்ட் மேன். அதே ஃபீலிங் எனக்கு இப்போ ஐ ஃபீல் ஃபார் கார்த்தி, ஏன்னா வந்து ஹீஸ் ரியலி கிவ்ஸ் எவ்ரிபடி தியர் ஸ்பேஸ். அண்ட் லைக் ஜீத்து சார் சொன்ன மாதிரி, ஒரு ஃபில்ம் இஸ் நாட் அன் எஃபர்ட் ஆஃப் ஒன் பர்சன், இட்ஸ் தி என்டையர் டீம்ஸ் எஃபர்ட். தேங்க்யூ கார்த்தி. நம் ஒரு நன்றி, ஸ்பெஷல் நன்றி சூரஜ் அண்ட் கார்த்தி அண்ட் ஜீத்து சருக்கு சொல்லணும். திஸ் இஸ் தட் எனக்கு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் தே கேவ் மீ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டு த ஹீரோ. எனக்கு அது தேங்க்யூ, ஏன்னா இது வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் எனி தமிழ் மூவி போஸ்டர் ஹேஸ் ஹேட் அ ஹீரோயின். எவ்வளோ பெரிய ஹீரோயின் இருந்தாலும் சரி, ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் ஹீரோயின் ஃபேஸே கிடையாது. ஸோ ஐ திங்க் திஸ் வாஸ் அ வெரி வெரி பிக், யூனோ, ஐ டோன்ட் நோ, இட் வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங் ஃபார் மீ டு பி ஆன் த போஸ்டர் வித் அ ஹீரோ ஃபார் த ஃபர்ஸ்ட் லுக். மூணாவது காரணம் வை திஸ் இஸ் வெரி ஸ்பெஷல் இஸ் சத்யராஜ் சார். சத்யராஜ் சார் வந்து என் வீட்டில் கார்த்தி விட என்னை விட ஒரு பெரிய ஸ்டாரு. ஏன்னா நான் பசங்கிட்ட பேசும்போது, வென் ஐ டோல்ட் எம், யூனோ, வி ஆர் ஆக்டிங் வித் கார்த்தி சித்தப்பா அண்ட் வித் சத்யராஜ் அங்கிள் இன் த ஃபில்ம், அவங்களோட வாட் வாஸ் தியர் ரியாக்ஷன் வாஸ் தட், அம்மா, யூ ஆர் ஸோ லக்கி, யூ ஆக்டிங் வித் கட்டப்பா. ஸோ யூனோ, வேறு யாருமே இது, தே வாஸ் நாட் எக்ஸைட்டட் அபவுட் ஈவன் கார்த்தி அண்ட் மீ டுகெதர். அவங்களுக்கு வந்து சத்யராஜ் சார் தான் ஒரு பெரிய பெரிய ஸ்டார் இன் ஆர் ஹவுஸ். தேங்க்யூ சார்.
அண்ட் உங்க இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் உங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைக்கல. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஃபை இட் வாஸ் வெரி ஸ்பெஷல் டு ஒர்க் வித் யூ. அஃப்கோர்ஸ் ஒரு ஹீரோ கூட ஒர்க் பண்ணுறப்போ தெர் ஆர் டூ திங்ஸ் ஐ லுக் அட் இன் அ ஃபில்ம். ஒன்று, என்னோடய ரோல் நல்லா இருக்கணும். ரெண்டாவது, வி ஷுட் ஹாவ் யூனோ எப்படி சொல்கிறது, இன்டெலிஜென்ட் ஃபில்ம். ஏன்னா யூஸ்வலி தெர் இஸ் அ பிக் மிக்ஸ் பிட்வீன் கமர்ஷியல் ஃபில்ம்ஸ் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஃபில்ம்ஸ். அண்ட் காதி கைதி இஸ் அ பிக் எக்ஸாம்பிள் ஆஃப் தேட். கார்த்தி இஸ் கிவன் அ கமர்ஷியல் ஃபில்ம், பிரபு அப் ட்ரீம் வாரியர்ஸ் பொட்டென்ஷியல், தேவ் கிவன் அ கமர்ஷியல் ஃபில்ம், இட் இஸ் ஆல்சோ அ வெரி சக்ஸஸ்ஃபுல் ஃபில்ம். அந்த ரேர் காம்பினேஷன், இட்ஸ் வெரி ரேர் இன் தமிழ் சினிமா ஐ ஃபீல். அண்டு இந்த படத்தில் த மேன் ரெஸ்பான்சிபிள் பிஹைண்ட் த இன்டெலிஜென்ஸ் ஆஃப் த ஃபில்ம் இஸ் ஜீது ஜோசப் சார். அவங்க வந்து அவங்ககிட்ட நான் வாட் ஐ ஹவ் லேர்ன் ஃப்ரம் ஹிம் இஸ் தட் ஒரு சீன், ஒரு காலையில் ஒரு சீன் வரும், அந்த சீன் பார்த்துட்டு ஆல்மோஸ்ட் ஒன் ஹவர் ஹீ ஸ்பெண்ட்ஸ் ஆன் அண்டர்ஸ்டாண்டிங் இது இப்படி லாஜிக்கலாக இருக்கும், இந்த சீனுக்கு பின்னாடி என்ன இருக்குது, இப்படி ஆடியன்ஸ் ஹவ் ஆர் வி கோயிங் டு கன்வின்ஸ் தெம் ஆடியன்ஸ் இஸ் நாட் அ ஃபூல். ஸோ அவங்க வந்து ஒன் ஹவர் தேர் வாஸ் அப்சல்யூட் டிஸ்கஷன் அபவுட் இப்படி இந்த சீன் கரெக்ட் பண்ணலாம், ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்க, இது லாஜிக்கலாக இருக்கோ, இந்த கேரக்டர் இந்த சீனுக்குள்ளே வந்தால் தட் ஷுட் பி லாஜிக்கல். ஸோ ஜீது சார், ஐ திஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ், டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் டைரக்ஷன் ஐ ஹவ் சீன் அண்ட் விச் இஸ் வெரி ரேர் இன் தமிழ் சினிமா. தென் த லாஜிக் அண்ட் கன்வின்சிங் பீப்புள், நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஐ ஹவ் சீன் இட் இன் கைதி அண்ட் நவ் ஐ யூனோ ஐ ரியலைஸ் வாட் வி வர் டூயிங் இன் த ஃபில்ம். தேர் ஸோ மச் டு லேர்ன் ஃப்ரம் யூ சார். அண்ட் இன்னொரு விஷயம் ஜீது சார் பற்றி நான் ஹைலைட் பண்ணணும், அவங்க ஃபேமிலி எப்போவுமே செட்டில் இருந்தாங்க. தெர் ஆர் த்ரீ லேடிஸ் இன் ஹிஸ் ஃபேமிலி, அவங்க ஒய்ஃப் அண்ட் ரெண்டு கேர்ள்ஸ். அண்ட் மூணு பேர் வந்து தேவ பார்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் டீம். ஸோ அவங்க வீட்டில் உட்கார வைக்கல, அவங்க ஒய்ஃப் வாஸ் கான்ஸ்டன்ட்லி வித் ஹிம் நியர் த மானிட்டர். அவங்க வந்து எல்லா ஷார்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அவங்களே ஒரு டைரக்டர். அண்ட் இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல் டு சீ ஹர் ஆன் த செட். அண்ட் ரெண்டு கேர்ள்ஸ் பாய்ஸ் மாதிரி கேப் போட்டுட்டு யூனோ வித் த மைக் ரன்னிங் அரவுண்ட், தனியாக அவங்க கூட உட்காந்துட்டு சாப்பிடல. There was no VIP treatment specially given to the girls. They were mixing with the whole unit. And apdi boys madri they were working. Sir, it's a delight to see a director's family on the set. It's a delight to see women in front coming and working. And you girls were fabulous in the film. Innor kaaranam why it's special is Rajshekhar. Kaaka kaaka, Jillanur kaadal, Manmadan. இந்த த்ரீ ஃபில்ம்ஸ் ஐ ஒர்க் வித் ராஜ்சேகர், இதுக்கப்புறம் தம்பி. ஸோ சூரஜ் எனக்கு வந்து சொன்ன உடனே தட் திஸ் யூனோ வி ஆர் டேக்கிங் ராஜ்சேகர் ஃபார் த ஃபில்ம், எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஐ நியூ ஹீ இஸ் அ லக்கி சாம் அண்ட் ஐ ஆல்வேஸ் சே யூ ஆர் மை லக்கி டிஓபி ராஜ்சேகர். சவுகார் ஜானகி மேம் அவங்க இங்கே இல்லை, பட் லைக் ஐ சே தட் ஷீ வாஸ் த பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன். நான் ஏற்கனவே ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் சொல்லியிருக்கேன் that I'm the only actress who's worked with the maximum number of veteran actresses and avanga vandu she tops, completely tops that list. Ena avanga vandu caravan use pannala, hotel ku pola, shooting spot liye irundanga, ange vandu full unit ku 4-5 vaati ninittu samayal pannanga, she cooked for the whole unit. And and or paasam, you know, that affection actors had in the yesteryears, I think today we youngsters should learn from them. And appa or periya udaharanam, and avanga epovume solvanga, you know, you all actors should be friends. Avanga galathla I think everybody acted together, and avanga, you know, he always says cinema should be a friendly place. Adana appa oda vaarthigal Saukar Janaki mulama and the shooting location la paatha, I think it was a fabulous experience working with her. Mathi team Nikhila Anson, Nikhila, I must say, and the age ikku romba matured, very composed and very, very natural. Of course, ella Malayalis, all of them are natural in acting, but very composed and matured girl. And I learnt a lot from her, seeing her on the set. Romba casual, ella me, they used to be, you know, supporting and just walking around, buying things, shopping. So it was a very, very, very casual family-like set. Anson, always laughing. You know, we all made fun of you, we all had fun, but Anson was always there making the moment light.